நிச்சயமாக தமிழ்ச கட்சிக்கு ஒரு சவாலாக இயங்கும். சரியாக பார்த்தாம இருந்தால், சரியாக பார்ப்போம் இருந்தால், வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு உறவுகள், எங்கட உறவுகள் சாதாரணமானவர்கள் இல்லை. அவர்கள் சரியாக கணிப்பார்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு நிச்சயமாக தமிழரசு கட்சியிலும் காட்டி, தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் பெறுமே சந்தேகம் என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. என்னுடைய கருத்தை பிறகு ஒரு ஆசனம் பெறும்போது தெரியாது. அந்த ஒரு ஆசனம் வந்தாலும் வராவிட்டாலும் கூட அது தேசியப்பட்டிலே அந்த ஆசனத்துக்கு பூந்து விடலாம் என்பதும் ஒரு சிலரின் கனவு, இது நடக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கு நாங்கள் நிச்சயமாக தமிழரசு கட்சியிலும் காட்டி, தமிழரசு கட்சி என்று நான் கூற வேண்டியபடியாக கூறுகிறேன் அல்லது கூற மாட்டேன், தமிழரசு கூட்டமைப்பு நிச்சயமாக தமிழரசு கட்சியிலும் காட்ட கூடுதலான ஆசனங்களை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என்னென்றால் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு வாக்காளரும் தெளிவாக இருக்கிறார்கள், இளைஞர்கள், யுவதிகள், அனைவருமே தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிச்சயமாக நாங்கள் இந்த கட்சி ஒரு உண்மையாக பெருமையாக இருக்கின்றது. இப்படி ஒரு கட்சியை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்பது உண்மையாகவே ஒரு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் இல்லாட்டி அழிந்துவிடும், அழிய போகிறதை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். அதனாலே தான் குறைந்த காலத்துக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட வரையறை காலத்துக்குள்ளே இவ்வளோ பேர் இணைந்து இப்பொழுது நாங்கள் போட்டியிடருக்கு தயாராகி நாளைக்கு எங்களுடைய விண்ணப்பத்தை கையளிக்கின்றோம். சாதாரண விடயம் அல்ல, குறுகிய காலத்துக்குள். நிச்சயமாக எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், பிரிந்து உடைந்து நொறுங்கி போயிருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கட்சி என்று போலியான தமிழ் தேசிய கட்சி அல்ல, உண்மையாகவே மன ரீதியாகவே தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அந்த கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இணைய வேண்டும். என்னென்றால் சிங்கள அரசு, மத்திய அரசுக்கு தேவை தமிழ் தேசியத்தை சிதறடித்து விட வேண்டும் என்று. இப்பொழுது தமிழ் தேசியம் கட்சிகள் எத்தனையோ கட்சிகள், அதை எல்லாம் இணைத்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களோட மந்த நீங்கள் இணையுங்கள், இணைந்து நாங்கள் செயல்படுவோம். தமிழ் உண்மையான தமிழ் தேசியம், உணர்வுபூர்வமான தமிழ் தேசியம் உள்ள கட்சிகளோடு நாங்கள் இணைந்து பயணிப்போம். நாங்கள் ஒன்றாக இணைந்தால் தான் எங்களுக்கு பலம். எங்களுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அதை அடைவதற்கு வழி இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே முட்டிக்கொள்கிறோம். இதுதான் மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். சகல தமிழ் தேசிய கட்சிகளையும் நாங்கள் அழைக்கிறோம், வாருங்கள், வந்து உங்களுடைய கருத்தை கூறுங்கள், நாங்களும் கருத்தை கூறி நாங்கள் இணைந்து செயல்படுவோம். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இது தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட கட்சி, ஆகவே அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ தியாகங்கள் செய்யப்பட்ட கட்சி. அதுக்கு பிறகு 2009 பிறகு இந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இணைக்கப்பட்டது. உப்பாரும் மிக்காரும் இல்லை தலைவர்களால் இணைக்கப்பட்ட கட்சி, அதுவும் இப்போ சிதறிவிட்டது. 2023 சாணக்கியம் திருகா நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய வீட்டினிலே ஒரு உள்ளூராட்சி தேர்தல் விஷயத்திலே, உள்ளூராட்சி தேர்தல் விடயத்திலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் 51 பேர் வந்திருந்தார்கள். என்னை தவிர, என்னையும் சேனாதி என்ற பவுனியா தவிர, தலைவரையும் தவிர, மற்ற அனைவருமே பிரிந்து செல்வதற்கு ஆதரவு அளித்தார்கள். ஆனால் பிரிந்து சென்று விட்டு இப்பொழுது தமிழரசு கட்சி சொல்லுகிறது, பிரிந்து போனவர்கள் வாங்கல் என்று. நான் சாட்சி, அதே நிலைப்பாடு தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரே கொள்கையில் தான் கொண்டிருக்கிறோம். சின்ன 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 காரங்களுக்காக நாங்கள் உடைந்து போகக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இணைந்து செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே கூறி, அதே வேளையிலே இளைஞர்களையும் ஜோதிகளையும் எங்கள் மக்களையும் எங்களோடு வந்து இணையும்படி மிகவும் தாழ்மையாகவும் அன்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு விடயத்தை நான் கவனமாக குறிப்பிட வேண்டும். என்னவென்றால், வேட்பாளர் தெரிவு, அந்த வேட்பாளர் தெரிவிலே தெரிவு கூறப்பட்டது பெண்கள் பெண் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கின்றது, பெண்கள் அதற்கு விண்ணப்பிக்கவில்லை என்ற விடயம் வெளிவரப்பட்டது. ஆனால் அந்த பெண்கள், அதாவது வேட்பாளர் 4-5 பெண்மணிகள், அதாவது எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விண்ணப்பங்கள் கவனத்தில் கொள்ளாமல்
ஒருவருமே விண்ணப்பிக்கவில்லை என்று இரண்டு பெண்மணிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இரண்டு பேரும் நாங்கள் கண்டதே கிடையாது, யாருன்னு தெரியாது. வருஷக்கணக்காக இருந்தவர்கள், அந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள், அவருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஆக உங்களுடைய தலைவர் செயலாளர், ஆக உங்களுடைய கேள்விக்கு இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். எங்களுடைய ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக, ஒரு லிமிட்டட் ஏரியாவுக்காக வேண்டியது வரவில்லை. நாங்கள் இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறோம், அதே போன்று மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுவோம், அதே போன்று உள்ளூர் தேர்தலையும் போட்டியிடுவோம், அதே போன்று மக்களுக்கு, அதாவது ஒரு ஒரு கட்சி என்ன செய்ய வேண்டுமோ, ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று, அந்த கடமைகள் அனைத்தையும் நாங்கள் செய்வோம். அதனால் தான் நாங்கள் கூறுகிறோம். இப்பொழுது பார்க்கும்பொழுது நாங்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்த பிறகு, திரு அகிலன் முத்துக்குமாரசாமி, குணாலன், நாவலன் எல்லாம் கையில் எடுத்த பொழுது, இப்பொழுது ஐங்கரநேசன் அவர்களே முன் வந்திருக்கிறார், அதுபோல் உதயன் பத்திரிகையின் மேனேஜிங் டிரெக்டர் முன் வந்திருக்கிறார், அதே போல் விமலாதேவி அவர்கள், விமலாதேவி என்பவர் தமிழரசு கட்சியினுடைய மகளிர் அணியில் இருந்தவர் செயலாளர், அவர் முன் வந்திருக்கிறார். மதினி அங்கே தனக்கு தன்னுடைய விண்ணப்பத்தை புறக்கணித்தாக அவர் கூப்பிடு இடுகிறார். ஆக இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இது ஒரு தனி ஒரு ஒரு தனி கம்பெனி ஒன்றை ரன் பண்ணி கொண்டிருக்கிறது. நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் உறுதி அளிக்கிறோம். இளைஞர்களுக்கு இளைஞர்களுடைய பரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு எங்களோட காலங்கள் கடந்து கொண்டு செல்லுகின்றன. ஆகவே எங்களோட பொறுப்பு, எங்களுடைய உரிமை போராட்டத்தில் எங்களோட பொறுப்பை நாங்கள் சரியாக கையளிக்க வேண்டும். அந்த கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே இந்த கட்சி இது வந்து தமிழரசு கூட்டமைப்பு தொடர்ச்சியாக நல்ல ஒரு விடிவெள்ளியாக மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக தீர்க்கும் ஒரு கட்சியாக இருக்கும் மாறும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதற்காக நாங்கள் உயிரை கொடுத்து உழைப்போம் என்பதை நாங்கள் உறுதி கூறுகிறோம். ரெண்டு படியும் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து நான் வெளியேறியமைக்கும், அதேபோன்று நான் வெளியேறிய பின்னர் இரண்டு நாட்களில் மாவை சேனாதரஜா அவர்கள் தனது பதவிகளை துறந்தமைக்கும் முக்கியமான இரண்டு காரணங்கள் ஒன்று. முதலாவது காரணம் என்னவென்றால், தேர்தலிலே, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பதிலே ஒரு முதல் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த விஷயத்திலே அது நடந்து போது எந்த விதமான, அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் எடுக்கப்படும் பொழுது நான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட போது அங்கே எங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது கலந்துரையாடலுக்கு வரும்படி. ஆனால் கலந்துரையாடலுக்கு வரும்படி அழைத்துவிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது திரு மாவே சேனாதிராஜாவும் அங்கு பிரசன்னமாக இருக்கவில்லை. தெரிவு செய்யப்பட்ட தலைவராக ஸ்ரீதரம் தெரிவு செய்ய பிரசன்னமாக இருக்கவில்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது என்றால், நல்லூர் தேர் திருவிழா அன்றைய தினத்தில் திட்டமிட்டு அன்றைய தினத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டம். அப்பொழுது நான் தலைவருக்கு தலைமை தாங்கிய சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு நான் கூறினேன், இது நீங்கள் கலந்துரையாடல் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்போ அப்படி நான் வெளிக்கிட்டு போகிறேன். நான் சென்று விட்டேன். சென்று சில மனத்தியாளருக்கு பிறகு கேள்விப்பட்டேன், இவர்கள் வந்து சிறு சஜித் பிரேமதாஸை ஆதரிப்பதாக தீர்மானம் எடுத்து விட்டார்கள். அது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கிய காரணம், நான் பதவியிலிருந்து விலகுவதற்கு 14 ஆண்டுகளாக எந்த விதமான வரப்பிரசாரங்களும் எதுவுமே இல்லாமல் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் கட்சியில் இருந்தவன். விலகுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நியமனக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த நியமனக்குழு 11 பேரை கொண்டது நியமனக்குழுவாக இருந்தது. அந்த 11 பேரிலே திரு மாவே சேனாதிராஜாவையும் சிறு ஸ்ரீதரனையும் தவிர்த்தால் 9 பேர்களும், வெளிப்படையாக கூறுகிறேன், 9 பேர்களும் ஒரு திரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு ஆதரவானவர்கள் 9 பேரும் இருந்தார்கள். வெளிப்படையாக கூறுகிறேன், சில விடயங்களை மறைக்க முடியாது, 9 பேர் இருந்தார்கள். அப்பொழுது நான் வந்து அந்த விடயம் முன்வைக்கப்படுவது நான் பார்த்தேன். அதிலே சில விடயங்கள் இருந்தன. அதிலே என்னென்னா, வேட்பாளராக தங்கள் பெயரை குறிப்பிடுவர்களே நியமனக்குழுவில் இருக்கிறார்கள். அது எப்படி முடியும்? வேட்பாளர் என்றால் நியமனக்குழுவாலே தான் வேட்பாளர் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே மாறுபட்டு வேட்பாளர் நியமனக்குழுவில் இருக்கிறார், தன்னைத்தானே தெரிவு செய்கிறார். இந்த சூழ்நிலை உருவாகியது, அதை நான் குறித்து காட்டினேன். அது மட்டுமல்ல,
முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் என்ற ஒவ்வொரு மாவட்டங்களும் மாவட்ட ரீதியாக தான் இந்த பங்கு செய்ய வேண்டும் யார் யார் நியமனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆனால் இங்கே என்னவென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 4 பேருக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கொழும்பு மாவட்டத்திலிருந்து ஒருவர் கூட உள்வாங்கப்படவில்லை அவ்வாறு இந்த நிலைப்பாடு காரணமாக அன்றைய தினம் அன்றைய தினம் இது நடந்து கொண்டு திரும்பவும் அந்த இது முக்கியமான விடயம் என்னவென்றால் அப்போ தெரிவுக்குழுவை சம்பந்தமாக ஒரு விடயத்தை கொண்டு வந்தால் ஒரு விடயத்தை நாங்கள் தீர்மானிக்கிறதா இருந்தால் முதலில் அது முன்மொழியப்பட வேண்டும் அந்த விடயம் முன்மொழியப்பட்டு அந்த விடயத்தை அதை வழிமொழியப்பட வேண்டும் ஆனால் தெரிவுக்குழுவை முன்மொழியவும் இல்லை வழிமொழியவும் இல்லை ஆகவே தன்னுடைய ஒவ்வொருவரும் தன்னுடைய அதாவது தன்னிச்சையான முடிவுகளினால் தொடர்ச்சியாக நான் அறிவித்தேன் அதன் பிறகு தேர்தல் தெரிவு நடைபெற்றது நான் என்னை பொறுத்தவரையிலே முக்கியமான விடயம் என்னவென்றால் 14 ஆண்டுகளுக்கு இந்த பதவியை நான் கேட்டவன் கிடையாது கடந்த முறை 2015 ஆண்டும் 2020 ஆண்டும் தேசிய பட்டியலில் என் பெயர் உள்வாங்கப்பட்டது ஆனால் 2020 ஆண்டு தேசிய பட்டியலில் என்னுடைய பெயரை அகற்றிவிட்டு வேறொரு இளம் பெண்மணிக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது இந்த முறை நான் பார்த்தேன் எப்படியாவது நான் வந்து எனக்கு நிச்சயமாக தெரியும் தன்னிச்சையான முடிவில் எடுக்கப்படுவதனால் இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுவது அதாவது தேசிய பட்டியலே கிடைக்க மாட்டாது என்றே தெரியும் எனக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை ஆனால் நான் ஒரு போட்டியாளனாக ஊராவத்து கொழும்புக்கும் ஊராவத்து இரண்டுக்கும் ஒரு போட்டியாளனாக நான் என்னுடைய பெயரை நான் அவர்களுக்கு விண்ணப்பித்திருந்தேன் ஆனால் அங்கே நடைபெற்றது என்னவென்றால் வெளிப்படையாக கூறுகிறேன் நான் திரு மாவை சீனாதராஜாவிடம் போய் அவரிடம் கலந்து ஆலோசித்தேன் நான் அவரிடம் கேட்டேன் 11 பேர் தெரிவுக்குழுவில் இருக்கும் பொழுது ஐயா எப்படி 9 பேர் ஒரு பக்கமும் நீங்களும் ஸ்ரீதரன் மட்டும் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அவருக்கு அதுக்கு பதில் இல்லை அதன் பிறகு அவர் கூறினார் நான் அடுத்த முறை நிச்சயமாக இந்த வேட்பாளர் தெரிவிலே அதை பற்றி பார்க்குறேன் என்று கூறினார் வேட்பாளர் தெரிவில் என்னவென்றால் எனது பெயரை முன்மொழிந்தவுடன் எனது பெயரும் சசிகலா ரவிராஜர் பெயரும் அகிலன் முத்துக்குமாரசாமி பெயரும் அவர் முன்மொழிந்திருக்கிறார் யார் மாவே சீனாத் ராஜா தலைவர் ஆனால் என்ன நடந்தது சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த 3 பேர் வேணுமா அல்லது நான் வேணுமா கட்சிக்கு அவர் குறியுடைத்து கூறுகிறேன் நான் இங்கே மறைக்க ஒழிக்கொண்டும் இல்லை அங்கே என்ன விடயம் என்றால் அதனை நாங்கள் வாக்கெடுப்பு ஊடகமாக இருந்து அவர் சொல்லியிருந்தால் அவர் மாவே சீனாத் ராஜா அமைதி காத்து விட்டார் அவர் வெளியேறிவிட்டார் ஆனால் அங்கே அவர் என்ன மாவே சீனாத் ராஜா சொல்லியிருந்தாலும் அங்கே எந்த ஆதரவும் இல்லை அதனால் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர் வெளியேறிவிட்டார் ஆகவே எங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு இன்ன இன்ன ஆக்கலன்னு சொல்லி பெயர்கள் வரி வந்தன இதுதான் நடந்த விஷயம் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த விடயம் வெளியே வந்த பிறகு நான் உடனடியாக மாவே சீனாத் ராஜா கேட்டேன் என்ன நடந்தது என்று அவருக்கு சொன்னார் எனக்கு இப்படி நடந்தது தெரிவு நடந்து விட்டது என்று சொல்லி நான் உடனடியாகவே நான் அவர் மாவே சீனாத் ராஜாவுக்கு கூறினேன் நான் 14 ஆண்டுகளின் காலத்தை வீணாக்கிவிட்டேன் சட்டத்துறையிலே நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து உச்சநிலைக்கு வந்தவன் ஆனால் அரசியல் வழியே 15 வருஷமாக என் காலம் வீணாகிவிட்டது நான் உடனடியாக ராஜினாமா செய்ய போகிறேன் என்று அன்றைய தினமே ஒரு காரணங்களை எழுதி இன்ன இன்ன காரணத்துக்காக அதாவது 4 பேர் மட்டக்களப்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கார்கள் ஆனால் கொழும்பிலே இல்லை வேட்பாளரே தன்னைத்தானே தெரிவு செய்கிறார் ஆகவே தன்னிச்சையான முடிவுகள் இங்கே எடுக்கப்படுவதனால் நான் தொடர்ந்து கட்சியில் இருக்க விரும்பவில்லை என்று நான் கட்சியை விட்டு விலகிவிட்டேன் ஆனால் ஒரு விடயத்தை நான் இங்கே கூறுகிறேன் நான் வெளியேறிய பிறகு எனக்கு வந்த கோள்கள் 500-1000 கோள்கள் வந்திருக்கும் அவர்கள் 90% நான் வெளியேற சரி என்றுதான் ஏற்றுக்கொண்டார்கள் நான் வெளியேறி சரி என்றதுக்கு நான் வெளியேறி 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியேறினேன் 8ஆம் தேதி மாவே சீனாத் ராஜா தனது பதவியை தொடர்ந்து வருகிறார் ஆகவே என்னுடைய வெளியேற்றம் சரி என்றதை மாவே சீனாத் ராஜாவுடைய செயல்பாடு உறுதிப்படுத்துகிறது கட்சிக்குள் இருக்க முடியாது அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் குறுக்கோன்னு சொன்னால் அது தமிழரசு கட்சியில் வீட்டு சின்னம் அல்ல வீடு அல்ல அது ஒரு தனிப்பட்ட தனிநபரின் கம்பெனி பிரைவேட் கம்பெனியாகவும் தான் நடக்கிறது அந்த கம்பெனியிலே டிரெக்டராக நான் விரும்பவில்லை என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு இந்த விடயத்தை தான் நான்
குறிக்கோள் ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த விடயத்தை கலந்து ஆலோசித்து நாங்கள் அதன் பிறகு இதை கைவிட்டு விட முடியாது. நாங்கள் இந்த விடயத்தை கைவிட்டு விட முடியாது. நாங்கள் என்ன தமிழ் தேசியம் அழிந்து அழிகிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எங்களுடைய உயிர் மூச்சு தமிழ் தேசியம். இந்த நிலைப்பாடு இருந்தபோது நான் தனியாக நாங்கள் வேறு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய காலத்துக்கு தள்ளப்பட்டோம். நாங்கள் விரும்பி அல்ல, தள்ளப்பட்டோம். தள்ளப்பட்டு தான் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். அந்த அமைப்பின் மூலம் நாங்கள் இப்பொழுது தேர்தலில் போட்டிடுறதுக்காக சகல ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஒன்று வந்து எங்களுடைய தமிழருடைய பிரச்சனை வருக்கு எங்களுடைய பிரச்சனை ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கிறது. ஒன்று உரிமை அரசியல், ஒன்று பொருளாதார அரசியல். பொருளாதார அரசியல் கூறுவோமே, இந்த ரெண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உரிமை அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், மற்ற கட்சிகளை போல அல்ல. இருந்தாலும் கூட நாங்கள் இந்த பொருளாதாரத்தையும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் சில அடிப்படை விடயங்களை நாங்கள் முன்வைத்தோம், கலந்து ஆலோசித்தோம். அதிலேருந்து உதாரணமாக கூறப்போனால், இப்பொழுது உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நாடு நல்ல பொருளாதார ரீதியிலே இப்பொழுது எல்லாம் சரியாக இருக்குது என்று கூறினாலும் கூட சிலருடைய கஷ்டங்கள் பலருக்கு தெரிவதில்லை. உதாரணமாக கூறப்போனால், இப்போ முன்பள்ளி கல்வியை எடுத்துக்கொண்டிருந்தால், எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேதனம் 6000 ரூபாய், ஒரு நாளைக்கு 200 ரூபாய். அதனை நாங்கள் தட்டி கேட்போம் என்பதை எங்களுடைய ஒரு அடிப்படையாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போல் 20,000 ரூபாய் வரைக்கும் அவருடைய அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் இதனை எங்கள் அரசாங்கத்தம் கேட்கவில்லை. எங்களுடைய இதை அமைப்பை பொறுத்தவரைக்கும் நாங்கள் புலம்பெயர் எங்கிட்ட இரத்த உறவுகளுடன் இணைந்து தமிழதாயத்தில் எமது பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதே போல் கடத்தொழில், விவசாயம், சுற்றுலா, பணம், பொருள், தெங்கு போன்ற துறைகளும் தமிழதாயத்தில் முன்னேறுவதற்கு அயராது உழைப்போம். அந்த கடமையை நாங்கள் செய்வோம். இந்த அடிப்படையிலே அதே போன்று இன்னும் ஒரு